மாதிரி ஓபிஎஸ் அண்ட் ரவீந்திரநாத் எம்பி வந்து தகாத முறையில் பேசுகிறதும் மிரட்டுறதும் செக்ஷுவலாக டார்ச்சர் பண்ணுறதும் ஃபோனில் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டேன். அவர் எல்லாத்தையும் விலாவரியாக பார்த்துட்டாரு. பார்த்துட்டு இப்போ வந்து கண்டிப்பாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன், அதே மாதிரி உங்களோட பாதுகாப்புக்கும் நான் உறுதி அளிக்கிறேன், உங்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இனிமேல் வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நான் ஒரு மனநிம்மதியோடு இப்போ வந்திருக்கிறேன். இப்போ என்ன மாதிரியான ஆதாரங்கள்லாம் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ண போகிறீங்க? இது வந்து அநேகமாக சைபர் கிரைமில் தான் கொடுக்கணும். ஏன்னா அவர் எல்லாமே பண்ணது வாட்ஸ்அப் கால்ஸ் தான், வாட்ஸ்அப் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் தான். ஸோ நான் அதனால் சைபர் கிரைமில் வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக என் ஃபோனில் இருக்க எல்லா ஆதாரத்தையும் கொடுத்துருவேன். அதான் நேற்று அவங்க ஒய்ஃப் என்கிட்ட பேசினாங்க, அதோட ரெக்கார்டிங் மட்டும் நான் எடுத்து வச்சுருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எதுக்கு நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அவங்க என் பேரையே வந்துச்சுன்றதும் அவங்க வருத்தப்பட்டாங்களே தவிர இஷ்யூ பத்தி அவங்க வருத்தப்பட்ட மாதிரி தெரியல. மேடம், நேற்று முத்துமலர்னு ஒருத்தவங்க பத்தி சொல்லி, ஆமா, அதுக்கு டீடைலா சொல்ல முடியுமா அவங்களோட ரோல் என்ன? டைரக்டர் பாலவை வந்து அவங்க கல்யாணம் பண்ணி இருந்தாங்க. எப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஆறு ஏழு வருஷமா ஒரு அஃபேர் வந்துச்சோ, அது நாளடைவில் அவருக்கு ஒரு மனக்கசப்பாயி, அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிட்டார் அவர். அது டிவோர்ஸ் பண்ண உடனே அவங்க இப்போ தனியா இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கள்ள தொடர்புல இருந்தனால தான் அவர் டிவோர்ஸே பண்ணது. அரசியல் நோக்கம்னா 8 மாசமா வந்து இது நடந்துட்டு இருக்குது. அவங்களுக்கும் நல்லாவே தெரியும், எனக்கு எந்த அரசியல் பலமும் கிடையாது, நான் ஒரு சாதாரண ஒரு தனி நபர்ன்னு. இது அவங்களுக்கு தான் ஆதாயம், அரசியல் இருக்குன்றது சொல்கிறதுனால அவங்க தப்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே லாயர் இவர் தான். பின்னாடி இருக்கவங்க மற்ற யாருமே எனக்கு தெரியாது. ஆனால் அவங்கெல்லாம் அவங்களோட வந்திருக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் வந்து இவங்க கூட யார் வந்திருக்காங்க, இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா எனக்கு யாருமே தெரியாது. நான் ஒருத்தர் தான் வந்திருக்கேன், இன்றைக்கும் நான் ஒருத்தி தான் வந்திருக்கேன். இனிமேல் எங்கே போனாலும் நான் தனியாக நான் ஒருத்தி மட்டும் தான் போவேன். என் புருஷன் போனனால என் குடும்பமே போயிடுச்சுன்னு இல்லைங்க, அவங்க எல்லாரும் என் குடும்பம் தான். எனக்கு அவங்க வேணும் தான், அவங்களுக்கு என்னை பற்றி தெரியும், அவங்க எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதுதான் வந்து ஒரு மருமகளாக நான் நடந்துக்கிட்ட விதமோ, அவங்க ஒரு மாமியாராக எனக்கு ஒரு அம்மாவாக நடந்துக்கிட்ட விதமோ. ஸோ இதில் வந்து யாரும் வந்து ஒரு குழப்பம் வேண்டாம். நேற்று வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருந்தேன், அவர் வந்து இன்றைக்கி வாங்க கொடுத்துடலாம் அப்படின்னாரு. அப்புறம் இப்போ நேராக போய் சங்கர் ஜிவால் சாரே பார்த்து டிஜிபி சார் அவர்கிட்ட கொடுத்துட்டேன், என்னோடய குறைகளும் சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஓபிஎஸ் அண்ட் ரவீந்திரநாத் எம்பி வந்து தகாத முறையில் பேசுகிறதும் மிரட்டுறதும் செக்ஷுவலாக டார்ச்சர் பண்ணுறதும் ஃபோனில் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டேன். அவர் எல்லாத்தையும் விலாவரியாக பார்த்துட்டாரு. பார்த்துட்டு இப்போ வந்து கண்டிப்பாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன், நீங்கள் வந்து எல்லா ஆதாரத்தையும் தாமரம் சிசிபியில் கொடுத்துருங்க, நான் கண்டிப்பாக இதை எடுக்க சொல்கிறேன். அதே மாதிரி உங்களோட பாதுகாப்புக்கும் நான் உறுதி அளிக்கிறேன், உங்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இனிமேல் வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நான் ஒரு மனநிம்மதியோடு இப்போ வந்திருக்கிறேன். அவர்கிட்ட ஒரு சொன்னது எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது, கண்டிப்பாக அவருக்கு செய்வாருன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இப்போ என்ன மாதிரியான ஆதாரங்கள்லாம் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ண போகிறீங்க? இது வந்து அநேகமாக சைபர் கிரைமில் தான் கொடுக்கணும். ஏன்னா அவர் எல்லாமே பண்ணது வாட்ஸ்அப் கால்ஸ் தான், வாட்ஸ்அப் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் தான். ஸோ நான் அதனால் சைபர் கிரைமில் வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக என் ஃபோனில் இருக்க எல்லா ஆதாரத்தையும் கொடுத்துருவேன். அது சம்மந்தமாக என்கிட்ட எந்த ரெக்கார்டிங்கும் இல்லை. அதான் நேற்று அவங்க ஒய்ஃப் என்கிட்ட பேசினாங்க, அதோட ரெக்கார்டிங் மட்டும் நான் எடுத்து வச்சுருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எதுக்கு நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, இந்த மாதிரி நீங்கள் போய் மோசம்னு. நான் சொன்னால் ஏற்கனவே உங்களுக்கு தான் தெரியும் இந்த பிரச்சனை போயிட்டுருக்குன்னு, உங்கள் வீட்லேயும் ஆக்ஷன் எடுக்கலை, ஓபிஎஸ் சாரையும் பார்த்து நான் கொடுத்துட்டேன். அப்போ ஆக்ஷன் எடுக்காதப்போ நான் என்ன பண்ண முடியும் ஆனது? உங்களுக்கும் நீங்களும் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கீங்க வீட்டில், உங்களுக்கும் அதிகாரம் இல்லாதப்போ நான் என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் நான் நேராகவே போய் கொடுத்துட்டேன். அவங்க என் பேரையே வந்துச்சுன்றது அவங்க வருத்தப்பட்டாங்களே தவிர இஷ்யூவை பற்றி அவங்க வருத்தப்பட்ட மாதிரி தெரியல. ஸோ அதனால் அந்த பரவாயில்ல ஆனது, இது நான் என்னோடய பிரச்சனையை பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக இதுக்கு நான் பார்த்து தான் ஆகணும், உங்கள் ஹஸ்பண்ட் பண்ணுறதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஆமாம், நேற்று நான் இங்கே மீட்டிங் முடித்த உடனே காரில் ஏறினோடனே அடிச்சிட்டாங்க. அந்த கால் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா சொன்னாங்க இங்கே இனிமேல் எந்த கால் வந்தாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கணும், அது மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன். அதான் எதுக்கு வந்து என் பேர் மற்றதெல்லாம் ஃபேமிலி இஷ்யூலாம் சொல்கிறீங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் அவர் தனிப்பட்ட முறையோ அவர் பேரை கொடுக்க வேண்டியதானே. நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லை ஆனது, எல்லாமே தான் கேட்பாங்க, ஹஸ்பண்ட் யார், ஒய்ஃப் யார், ஏன் பிள்ளைங்க யார், எல்லா டீட்டெயிலும் தலையும் வாலி எல்லாமே சொல்லாமல் நம்ம ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் வந்து அங்கே போய் இப்போ கேட்கல எல்லா டீட்டெயிலும் கொடுப்பேன். நாளைக்கு நான் ஒன்று பாதி கொடுத்து பாதி கொடுக்காம என்னால் இருக்க முடியாது, நீங்கள் கொடுத்தாலுமே அப்படி தான் ஃபுல்லாக கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அதனால் எனக்கு என்னை கேட்டனால நான் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஆனதி அப்படின்னா, அவங்க அதை வருத்தப்பட்டாங்க, என் பேர் ஏன் சொல்கிறீங்க, என் பேர்லாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் கேஸ் நடத்திக்கோங்கன்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. மேடம், நேற்று முத்துமலர்னு ஒருத்தவங்களை பற்றி சொல்லி, ஆமாம், அதுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியுமா அவங்களோட ரோல் என்ன? அவங்க ரோல் ஒன்றும் இல்லை. அவங்க வந்து அவர் வந்து என்ன நினச்சிக்கிறாருன்னா, முத்துமலர் வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்துருவாங்க, அந்த மாதிரி எல்லாரையுமே வந்து டிவோர்ஸ் பண்ணவங்கெல்லாம் டிவோர்ஸ் பண்ண வச்சு அவங்க வந்தாங்க. இவங்க அதுக்கு முன்னாடியே ஒரு அஃபேரில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் டிவோர்ஸ்
அவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு அவங்க ஃபுல்லாக வந்தாங்க. அது மாதிரி இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஃபேமிலியில் பெண்கள் வந்து ஏதாவது ஒரு இதில் இருந்தால் அவங்க இவங்க கூப்பிட்ட உடனே எல்லாரும் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு எண்ணத்தில் இருக்கிறாருன்னு நான் அந்த ஒரு இதுக்காக சொல்கிறேன். பாலா டைரக்டர் பாலாவை டிவோர்ஸ் பண்ணாங்க, அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். டைரக்டர் பாலாவை வந்து அவங்க கல்யாணம் பண்ணி இருந்தாங்க. எப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு 6-7 வருஷமாக ஒரு அஃபேர் வந்துருச்சோ, அது நாளடைவில் அவருக்கு ஒரு மனக்கசப்பாகி அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிட்டார் அவர். அதை டிவோர்ஸ் பண்ண உடனே அவங்க இப்போ தனியாக இருக்கிறாங்க. ஆஹா, இவங்க ரெண்டு பேரும் கள்ள தொடர்பில் இருந்தனால தான் அவர் டிவோர்ஸே பண்ணது. அதுதான் இந்த ஆனந்தி தான் பேசினாங்க, எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணினீங்க அப்படி பண்ணினீங்க இதெல்லாம் வந்து பேசியே நம்ம முடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி பேசினாங்க. எங்கே பார்த்தோம் ஆ, அது நான் பண்ணியிருக்கேனே. எதை நீங்கள் எதை குறிப்பிட்டு சொல்கிறீங்க? ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு இருந்தால் எந்த கட்சி சார்ந்த நான் எதுவுமே பண்ணலை. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் முக்கியமான ஒரு கூட்ட அமைப்பில் நான் இருந்து ஃபுல்லாகவே பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் எனக்கு எல்லா போலீஸ் அமைப்புங்க எல்லாருக்குமே எங்களுக்கு தெரியும். ஒரு டீமாக நாங்கள் வந்து ஒரு விவசாயிகள் போராட்டம் என்ன ஒரு போராட்டமாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே கவர்னர்கிட்ட போய் நம்ம வந்து பெண்களுக்காக அணிதி இருந்தாலும் அதெல்லாம் நான் போய் கேட்டிருக்கேன். நாங்கள் ஒரு அமைப்பாகவே ஒரு இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அமைப்பாகவே அந்த டைமில் இருந்து நாங்கள் இன்றைக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லோரும் போய் இது பண்ணுவாங்க. இந்த பிரச்சனைக்கு கூட அவங்களாம் வரேன்னாங்க, யாரும் எதுவுமே வேண்டாங்க. இது என்னோடய தனிப்பட்ட விஷயத்த நான் தனிப்பட்ட முறையில் டீல் பண்ணிக்கிறேன் தான். நேற்று கூட நான் சமூக சேவை பண்ணுறேன்ற ஒரு இடத்துல கூட நான் சொல்லலை. ஏன்னா வந்து எதுக்கு நான் சொல்லலைன்னா, அதை வந்து அதை வச்சு கூட அவங்க வந்து ஏதாவது பேசுவாங்க, எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது. ஒரு தனிப்பட்ட நபர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி இது எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதே மாதிரி ஆகட்டும் தான் நான் நினச்சி நேற்று சொன்னேன். இப்போ நீங்கள் கேட்கவே தான் நான் இதையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அரசியல் நோக்கினா 8 வந்து இது நடந்துட்டுருக்குது. இது நேற்று இன்றைக்கி நடக்கலை, அக்டோபர் மாதத்துலேருந்து நான் வந்து கம்ப்ளைண்ட்டில் குறிப்பிட்டிருக்கேன். அப்போ அக்டோபர் மாதத்துலேருந்து நடக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி எனக்கும் அவங்களுக்குமே 8-9 வருஷமாக தெரிஞ்சவங்க, அவங்களுக்கும் நல்லாவே தெரியும் எனக்கு எந்த அரசியல் பலமும் கிடையாது, நான் ஒரு சாதாரண ஒரு தனிநபர்னு. அப்படி இருக்கையில் வந்து அவங்கள யோசி அவங்க அப்படி சொல்கிறதுல வந்து அவங்களுக்கு தான் ஆதாயம் அரசியல் இருக்குன்றது சொல்கிறதுனால அவங்க தப்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. நான் வந்து சமூக சேவைன்றது கூட நான் ஏன் சொல்லலைன்னா, அது கூட வேண்டாம், அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கூட எனக்கு யாரும் பண்ணாதீங்க. இது வந்து தனி நபராக நான் செய்யணும்னு நினச்சதான் நான் வந்தேன். ஸோ அதனால் அவங்க அப்படி சொல்கிறது வந்து மேபி அவங்களோட கெயின், அவங்களோட ஆதாயத்துக்காக அவங்க அப்படி சொல்லி தப்பிக்க பார்க்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் வந்து எல்லா ப்ரூஃபும் வச்சுருக்கேங்க. இப்போ சைபர் கிரைமில் போய் கொடுக்குறோன்னு வைங்களேன், அவங்க எல்லாமே கேட்பாங்க, எப்படி என்ன ஏது என்ன. அவர் இப்போது என்னை கேட்குற மாதிரி இப்போ 1000 கேள்வி அவரை கேளுங்க, கண்டிப்பாக அவர்கிட்ட பதில் இருக்கும், ஆனால் சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னாருன்னா அதில் வந்து அவர் கண்டிப்பாக மாட்டிப்பார். ஆமாம், கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டரை போய் பார்ப்பேன். அடுத்தது சிஎம் செல்ல சிஎம் நம்ம இவரை போய் பார்ப்பேன், கண்டிப்பாக சிஎம் சாரை போய் பார்ப்பேன். அடுத்தது அவர்கிட்டயும் எனக்கு எந்த மாநில லெவலில் கிடைக்கலன்னா கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டர் தான் அடுத்தது. ஏன்னா வந்து நான் இன்றைக்கி கூட இங்கே வந்திருக்கேன், நேற்று இங்கே வந்தேன், யாரையும் நான் கூட்டிகிட்டு வரல, நானாக தனியாக வந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே லாயர் இவர் தான், பின்னாடி இருக்கவங்க மற்ற யாருமே எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களாம் அவங்களோட வந்திருக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் வந்து இவங்க கூட யார் வந்திருக்காங்க, இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா எனக்கு யாருமே தெரியாது. நான் ஒருத்தர் தான் வந்திருக்கேன், இன்றைக்கும் நான் ஒருத்தி தான் வந்திருக்கேன். இனிமேல் எங்கே போனாலும் நான் தனியாக நான் ஒருத்தி மட்டும்தான் போவேன். இதில் யாருமே நான் சேர்க்க மாட்டேன். என்னோடய அமைப்புகள்லாம் இங்கே யாராவது நின்று நிற்பாங்க கண்டிப்பாக, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து நிற்பாங்க, பட் ஆனால் அவங்கள யாரையும் வராதிங்க பிக்சரில். இதை நானாக பண்ணணும்னு தான் சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். மேடம், நீங்களே சொல்லியிருக்கீங்க 8-9 வந்திருக்கீங்க. நேற்று வந்து ஓபிஎஸ் அவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நேற்று இந்த இஷ்யூ இங்கே அதுதான், நேற்று இந்த இஷ்யூ எதுக்கு வந்துச்சுன்னா, தற்செயலாகவே வந்து நான் வந்து ஊரில் இருந்தப்போ லாஸ்ட் வீக்கே எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கால் வந்து பேசிகிட்டு இருக்கையில் அப்போ எங்கள் லாயர் சொன்னாங்க, இருங்க மேடம் அடுத்த வாரம் நம்ம வந்து போட்டுருவோம் கம்ப்ளைண்ட் அப்படின்னாங்க. நான் இங்கே வந்தேன், எனக்கு அந்த இது தாட் வரல. அப்புறம் என் லாயர் தான் சொன்னார், இந்த டைமில் வந்து அவங்க இது பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படின்றத ஒரு யதார்த்தமாக தான் அவங்க சொன்னாங்க. நானும் சரி ஓகேன்ட்டேன். இஷ்யூ ரொம்ப பெருசாக இருக்கிறதுக்கான எது கொடுத்தீங்களா அப்படின்னு, இஷ்யூ வந்து எல்லாருக்கும் தெரியணுன்றது என்னோட விருப்பம். அது வந்து எப்படியா இருந்தாலும் ஓகே தானேங்க, இதில் என்னங்க இருக்குது, தீர்வு தானே எனக்கு வேணும். அதே ஏன் இன்றைக்கி கொடுக்கணும், நாளைக்கு கொடுக்கணும், அவங்களுக்காக நான் சாதகமாக பார்க்கல. எனக்கான சாதகம் எதுவாக இருந்தாலும் நான் பண்ண ரெடி தான். அதனால் நான் அவங்க சொன்னாங்க, நான் பண்ணினேன், அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க, என் மாமியார் வந்து அவங்க ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் ஆகிட்டாங்க, என் மாமியார் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. என் மாமியார் வந்து என் கூட இருக்கிறாங்கன்னா, நான் வந்து அவங்க வீட்டுக்கு போகையில் மகளாக தான் போகிறேன், சரிங்களா, மருமகளாக போகல.
ஏன்னா நான் ஒரு மகளாக தான் போகணும் அந்த வீட்டுக்கு. அப்போ அங்கே இருக்கிற மாமனார் மாமியார் நாத்தனார் எல்லாருமே எனக்கு வேணும். ஏன் புருஷன் ஒரு தப்பு பண்ணுறாரு அப்படின்றப்போ அவரை நான் ஒதுக்குறேன்றப்போ என் எங்கள் மாமியார் எனக்கு மக அம்மாவாக நடந்துக்கிட்டாங்க சரிங்களா. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா என் மருமகளுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு இன்றைக்கி வரைக்கும் என் கூட தான் இருக்கிறாங்க. என் புருஷன் போனனால என் குடும்பமே போயிடுச்சுன்னு இல்லைங்க, அவங்க எல்லாரும் என் குடும்பம் தான், எனக்கு அவங்க வேணும் தான், அவங்க அவங்களுக்கு என்னை பற்றி தெரியும், அவங்க எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதுதான் வந்து ஒரு மருமகளாக நான் நடந்துக்கிட்ட விதமோ அவங்க ஒரு மாமியாராக எனக்கு ஒரு அம்மாவாக நடந்துக்கிட்ட விதமோ. ஸோ இதில் வந்து யாரும் வந்து ஒரு குழப்பம் வேண்டாம், ஏன்னா வந்து அவங்க வந்து எனக்கு அம்மா மாதிரி அவங்க இன்றைக்கி வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியும் எதனால் நான் டிவோர்ஸ் பண்ண காரணம் எதனாலேன்னு அவங்களுக்கு தெரியும். அது நியாயமான காரணமாக இருக்கவே அவங்க என் கூட இருக்கிறாங்க சரிங்களா. சரி பாதுகாப்புக்காக தாங்க இந்த கம்ப்ளைண்டே வந்தேன். ஏன்னா போன வாரம் கூட எனக்கு இந்த மாதிரி கால்லாம் வந்து நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தனா வந்து உனக்கு ரொம்ப டேஞ்சரு, நான் தூங்கையில் கூட பயந்துட்டுலாம் இருந்தேன், அந்த அளவுக்கு ஒரு த்ரெட்டன் பண்ணையில் அந்த பயத்தோடையே நம்ம இருக்கிறதோட அந்த பயத்தை தெளிவுபடுத்தணும்னா நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்ற முடிவு வந்ததுனால தான் இங்கே வந்துட்டேன். ஏன்னா நான் இன்னும் ஒரு 10 நாள் இருந்தால் கூட அந்த பயம் இருக்கும். இப்போ நான் சொல்லிட்டேனா எனக்கு அந்த பயம் குறைஞ்சிரும். இனி என்ன நடக்குது, ஏன்னா எனக்கு சட்டத்து மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க, கண்டிப்பாக அந்த ஆக்ஷனுக்கான தீர்வு கண்டிப்பாக இருக்கும். எல்லாருமே மிரட்டலாம் ஆனால் தீர்வுன்னு ஒன்று இருக்குல்ல, அது கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது.